வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோடய கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் வாசி யோக ரகசியங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க கொஞ்சம் சில சூட்சுமங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாசி யோகம் தீட்சை கொடுக்குற குருநாதர் தனது சிஷ்யனை 12 வருட காலங்கள் சோதனைக்கு ஆட்படுத்தி சில கடுமையான சாதகங்களுக்கு உட்படுத்தி தகுதியானவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு யோக முறை தான் வாசி யோக முறை. இன்னர் ப்ரீதிங், உள்முகமான சுவாசம். இதை நம்மளோட நிறைய பதிவுகளில் தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது நிறைய வகுப்புகளும் எடுத்து இந்த வாசி யோகத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டும் வர்றோம். இருந்தாலும் இந்த மாதிரி பதிவுகளை எதுக்கு நம்ம அடிக்கடி போடுறோம் அப்படின்னா, இந்த வாசி யோகத்தை பற்றின சில சூட்சும முறைகளை குரு பரம்பரையில் இருக்கிறவங்க சரியான விதத்தில் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த பதிவு. என்ன சூட்சுமம் இருக்க போகுது? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டேன், உடல் ஒன்று மூச்சு இரண்டு அப்படின்னு. நம்ம தூங்கும்போதும் நம்ம முழிச்சிட்ருக்கும்போதும் நம்ம மூக்கில் உள் சுவாசம் வெளி சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்ம அங்க அவயங்களோட அசைவுகள் எல்லாம் விழிச்சிருக்கும் போது மட்டும்தான் நடக்குது. நம்மளை இயக்கக்கூடிய சக்தி நம்ம ஜீவனில் அடங்கிருதுங்கிறத நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த உலகத்தோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னா மனம் உண்டாகணும். மனம் எப்படி உண்டாகும்? மனம் ஜீவன்லேருந்து உண்டாகும். அந்த ஜீவன்லேருந்து மனம் உண்டாகணும்னா நம்மளோட அங்க அவயங்கள் எல்லாம் விழிச்சிருக்கணும். விழிச்சிருக்க சமயத்தில் மனம் உண்டாகுது. அதாவது தூக்க நிலை இல்லாமல் விழிப்பு நிலையில் தான் மனம் உண்டாகுது. அந்த நிலையில் தான் நம்ம உலகத்தோட தொடர்பு வச்சுக்கிறோம். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது சித்தர்கள் சொல்கிறாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதுக்கும் ஒரு தனியாக பதிவு நம்ம போட்டிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். என்ன சூட்சும ரகசியம்? இப்போ தூங்கும்போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போதோ, இல்லை நம்ம இன்னொருத்தங்களை அப்சர்வ் பண்ணும்போதோ, அதாவது நம்ம கண்காணிக்கும் போதோ, அவங்களோட மூக்கில் எடுக்கக்கூடிய சுவாசத்தை அப்படி யாரும் விடுறதில்லை. கிடைமட்டமாக ஒருத்தங்களை படுக்க வச்சு அவங்க தூக்கத்தை நீங்கள் நல்லா கண்காணித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிறோட அசைவும் நெஞ்சு பகுதியோட அசைவும் உங்களால் கணிக்க முடியுது. ஆனால் மூக்கு பகுதியில் இந்த மாதிரி ஒரு சப்தம் வந்துட்டு போகிற மாதிரி யாரும் தூங்க மாட்டாங்க. இந்த தூக்கத்தோட ரகசியம் என்ன அப்படின்னா, உடலில் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பிராணன், 10 விதமான பணிகளை செஞ்சுருக்கக்கூடிய அந்த பிராணன் திரும்பவும் தன்னோட பிறப்பிடத்துக்கே எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே போய் சேருது. அதுக்கு பேர் தான் தூக்கம். பிராணனே பிறப்பிடத்துக்கு ஜீவன்கிட்ட போயிடுச்சுன்னா மனமும் அங்கே போயிடுது. அதனால் எந்த ஒரு அங்க அசைவுகள் கிடையாது, சென்ஸ் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கிடையாமல் போயிடுது. இதுவும் பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை எடுத்துட்டோம்னா, அதை விழிப்பு நிலையிலே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் வாசியோகம். சிரசாக இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தில் நெற்றிக்கண்ணுங்கிற சூரியன் இருக்குது. இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தன்னை உணர்தலுக்கு அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கும் தியானிகளுக்கும் வாசி யோகிகளுக்கும் சித்த வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அழகாக தெரியும். இதை நான் தனியாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை. சிரசில் இருக்கக்கூடிய, அதாவது ஆகாசம்னு சொல்கிறாங்க சிரசை, அங்கே இருக்கக்கூடிய சூரியன் அதான் நம்மளோட ஜீவன், உயிர்னு நம்ம சொல்கிறோம். அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய கிரணங்கள், இப்போது இந்த புருவமத்தி தான் சூரியன் வச்சுக்கலாம், அந்த நெற்றிக்கண் பிளம்பு, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் எப்படி மேலே, நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் மேலே வானத்தை பார்க்குறோம்,
அந்த வானத்தில் எப்படி ஒரு சூரியன் இருக்குது, அந்த சூரியன் இருக்க வரக்கூடிய கதிர் அப்படியே எப்படி பூமியை நோக்கி விழுந்து வியாபிச்சிருக்குதோ, அதே போல் இந்த உடம்பு முழுவதும் அந்த நெற்றிக்கண்ணுங்கிற சூரியன்லிருந்து வரக்கூடிய அந்த பிராணன், பிராணங்கிற கதிர் உடம்பு ஃபுல்லாக வியாபிச்சிருக்குது. இது திரும்பி பழைய இடத்துக்கு எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போய் சேர்றதுக்கு பேர் தான் தூக்கம். இப்போ நம்ம அதை இரவுன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், இந்த இரவுக்கும் தூக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இரவுல இரவில் தானே நம்ம தூங்குகிறோம். இரவில் என்ன இல்லாமல் போகுது? சூரியன் இல்லாமல் போகுது. அப்போ நம்ம தூக்கத்துக்கு இன்னொரு பேர் இரவுன்னு கூட வச்சுக்கலாம். எப்போ சூரியன் தன்னோட கதிர்களை எல்லாம் ஆகர்ஷித்து இழுத்து கொண்டு போய் சூன்யம் பண்ணுதோ, அந்த இடத்துல தானுங்கிற தன்மையம் இல்லாமல் போயிடுது, அகங்காரம் இல்லாமல் போயிடுது, மனம் இல்லாமல் போயிடுது, இருட்டாக போயிடுது, சூன்யமாக போயிடுது. இதை சித்த வேதத்தில் நம்ம ஆத்மபிதா அவர்கள் அழகாக நமக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்கும். அதான் சிரசில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகணங்களை வந்து உடம்பு பூரா வியாபிச்சிருக்குது, அது திருப்பி மேலே போகுது. அப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒருத்தங்க தூங்க போகிறாங்கன்னு கிடைமுகமாக படுத்துருக்கும் போது நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது மெதுவாக சுவாசம் ஆரம்பித்து இப்போது நமக்கெல்லாம் சொல்கிறோம், நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க, டே அவன் கொரட்டை விட்றான்டா, தூங்கவே முடியலடா, எப்படி சத்தம், இந்த கொரட்டை சத்தம் மூக்கிலிருந்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த தொண்டைப்பகுதியோட சம்மந்தப்பட்டது தான் இந்த கொரட்டை சத்தம். மூக்கில் அப்படி கொரட்டை விட முடியாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் புலி உருமுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணி பார்த்தாலும் தொண்டைக்குழியோட உதவி, தொண்டையோட உதவி வச்சு தான் நீங்கள் அந்த மாதிரி புலி உருமுற மாதிரி பண்ண முடியும். இந்த மூக்கோட உதவியில் அப்படி பண்ண முடியாது. அப்போது இந்த மூக்கை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு சுவாசம் நம்மளை இழுக்குது, அந்த சுவாசம்தான் நம்மளை மேல் நோக்கி இழுக்குது. இது தூக்கத்தில், இது ஒரு ஆத்ம சாதகருக்கும் நடக்குது, ஒரு சாமானியனுக்கும் நடக்குது, இது பொதுவான விஷயம். அதனால தான் ஒரு சண்டாளன் தூங்கும்போதும் சரி, ஒரு ஒரு நல்ல குணம் உள்ளவன் தூங்கும்போதும் சரி, இந்த ரெண்டு பேர்த்தோட ஜீவன் கலங்கம் இல்லாமல் ஜீவனாக இருக்குதுன்னு சிவானந்தரப்பா சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா தூங்கும்போது ஜீவன் எல்லாம் ஒன்று தான். எப்போ வெளிச்சு வரணும் அப்போ தான் அவன் உலகத்தோட தொடர்புடையவனாக இருக்கிறான், அப்போ தான் நிஷ்கலமாக மாறுது. இந்த ரகசியம்னு சொன்னீங்களே என்ன சார்? இப்போ சொன்னது தான், உடம்பு முழுவதும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி திரும்ப மேலே போகிறதுக்கு பேர் தான் தூக்கம். அந்த தூக்கத்தில் பிரபஞ்சமே நடத்தி கொடுக்குது, அது இல்லாமல் நம்ம முயற்சியில் நம்ம அதை இழுக்கிறதுக்கு பேர் தான் வாசியோகம். எப்போ தூக்கத்தில் ஒன்றுமில்லாத நிலை வருதோ அதே மாதிரி இதுவும். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தில் நீங்கள் கவனம் வைக்கணும் அப்படின்னு. அந்த சுவாசத்தில் கவனம் வச்சா என்ன ஆகும்? தூக்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, விழிப்பு நிலையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒருவேளை சுவாசமெல்லாம், அதாவது பிராணன் உடம்பு முழுவதும் வியாபிச்சிருக்கிற பிராணன் திரும்ப புருவ மத்திக்கு போச்சுன்னா அங்கே என்ன கவனிக்கணும், எப்படி கவனிக்கணுங்கிறதெல்லாம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். வாசியோக ரகசியம் தொடரும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.